அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராமசபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் 2 ஆகஸ்ட் 15 மே 1 கிராமசபை கூட்டங்கள் நடக்கலை. அது மேற்கொண்டு நடத்த இந்த ஒரு வாரத்து கிராமசபை மீட்பு வாரம்னு சொல்லி பல அமைப்புகள் முன்னெடுத்திருக்காங்க. அதில் நம்முடைய சேனலுக்கும் கிராமசபைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறதுனால நம்முடைய சேனல் வியூவர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இதுக்கான ஒத்துழைப்பு கொடுங்க. அது என்ன பண்ணலாம்ங்கிறது ஒரு PDF ஃபைல் மேக் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கிராம சபை தொகுப்புகள் நிறைய வீடியோக்கள் இருக்குது, ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் நிறைய வீடியோக்கள் இருக்குது, கிராம சபை ஆலோசனைகள் ஆர்டிஐ சம்மந்தப்பட்டது, இப்படி தனித்தனி தொகுப்புலாம் நிறைய வீடியோக்கள் இருக்குது. என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கிராம சபை ஜனநாயகத்தின் திருவுகோள். கிராம சபை மீட்பு வாரம் அக்டோபர் 11-17. கொஞ்சம் டிலே பதிவு தான், நேற்றே போடணுச்சு, சம் ஒர்க் பர்சனல் ஒர்க் காரணமாக போட முடியலை. இன்றைக்கி நம்ம அந்த ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய PDF ஃபைல் லிங்க் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பிரயோஜனப்படுத்தி அதை டவுன்லோட் பண்ணி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நாளில் உங்களால் எதை முடியுமோ அதை கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. ஏழு நாள் கலை பண்ணிங்கனாக்கா, ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி வந்து கிராம சபை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துதல், ரெண்டாவது நாள் நாளைக்கு வந்து மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை, மூணாவது நாள் தலைமைச் செயலருக்கு கடிதம், நான்காவது நாள் முதலமைச்சர் தனிப்பிரிவு அதில் முறையிடல், ஐந்தாவது நாள் மரக்கஞ்சி நட்டு அதில் கிராம சபை வாசகத்தை தொங்க விடுதல், ஆறாவது நாள் கோலம் மற்றும் வலைதளங்களில் பரப்புரை, ஏழாவது நாள் தனிநபர் கவனஈர்ப்பு மற்றும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுதல், பங்கெடுப்பும் கிராம சபை மீட்டெடுப்போம், பல்வேறு அமைப்புகள் தன்னாட்சி சட்டப்பஞ்சாயத் தகமரப்பு ஒரு இயக்கம் தொழிலிணக்கம் மக்களின் குரல் என பல சமூக அமைப்புகளும் முன்னெடுத்திருக்காங்க. என்கிட்ட நானும் இதை மூவ் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட நம்ம கண்டிப்பாக மூவ் பண்ணு சொல்லியிருந்தேன். தன்னாட்சியில் இருக்கக்கூடிய நந்தகுமார் அவங்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது தெரிவித்திருந்தாங்க, வீடியோவாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது குறித்து தான் நம்ம இப்போ PDF ஃபைலாக பார்க்க போகிறோம். வாங்க, கிராம சபை மீட்பு வாரம் 11-17 வரை ரத்து செய்யப்பட்ட அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்தை உடனடியாக நடத்த வலியுறுத்தி மேற்கொள்ளப்படும் கலப்பணிகள். முதல் நாள் இன்று வந்து கிராம சபை விழிப்புணர்வை உங்கள் கிராம மக்களிடம் ஏற்படுத்துதல், ரத்து செய்யப்பட்ட கிராம சபை உடனடியாக நடத்தப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தல், கிராம சபை மீட்பு வாரம் பற்றி விளக்குதல் மற்றும் ஆதரவு கோருதல், இந்த பணிகளை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுதல், குழுவாக செல்வதனால் அதிகபட்சம் 3 நபர்கள், கொரோனா இருக்கிறதுனால அதிக நபர்கள் ஒரு இடத்துல கூடி தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ண வேண்டாங்கிறது முன்கூட்டியே முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நபர்கள் கலந்து கொள்ளுங்க, முகக்கவசம் அணிந்து செல்லுங்க, என்ன ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டாலும் அந்த 3 டேக் போடுங்க, கண்டக்ட் கிராம சபா நவ், இப்போதே கிராம சபை, கிராம சபை மீட்பு வாரம், இந்த 3 ஹேஷ்டேக்கை நீங்கள் போட்டு போடுங்க. ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ட்விட்டர்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரெண்டிங் ஆச்சுன்னா இன்னும் அது நமக்கு அதிக விழிப்புணர்வு கவனம் இருக்கும். ரெண்டாவது நாள் நாளைக்கு திங்கட்கிழமை கிராம சபை உடனடியாக நடத்த வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை கடிதம் அனுப்புதல், குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலமாக மின்னஞ்சல் பதிவுதவல் போன்ற முறைகளில் வாய்ப்பிருப்போர் அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செஞ்சு நாளைக்கு மண்டே பெட்டிஷன் சொல்லுவாங்க, அதில் நேரில் கொண்டு கொடுக்கறது, மற்றும் அங்கே வந்து மண்டே பெட்டிஷன் அன்றைக்கி வந்து செய்தியாளர்கள் நிறைய பேர் வருவாங்க, அவங்கக்கிட்ட இது குறித்து களப்பணிகள் பற்றி விளக்குதல். இந்த எதை பண்ணாலும் அங்கே ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த 3 ஹேஷ்டேக் பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் போடுங்க. மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலருக்கு கிராம சபை உடனடியாக நடத்த வலியுறுத்தி கடிதம் அனுப்புதல், மின்னஞ்சலையும் பதிவு தபாலையும் ட்ரை பண்ணுதல், மெயில் ஐடி வந்து இதில் இருக்குது cs@tngovernment.in. இதை அனுப்புனீங்க அப்படின்னு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இந்த கேஷ்டோக்கு கூட நீங்கள் பதிவிடுங்க. நான்காம் நாள் புதன்கிழமை உங்கள் ஊராட்சியில் கிராம சபை நடத்தக்கூடிய முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு சிஎம்செல் பெட்டிஷன் இல்லை GDP PM போட்டலில் மனு அனுப்புதல், தமிழகம் முழுவதும் கிராம சபை நடத்தக்கூடிய தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்புதல், மின்னஞ்சல் அனுப்புதல், அது உங்கள் ஊருக்கு சிஎம்செல் அந்த வெப்சைட்லேயும் மெயிலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்த சொல்லியும் இந்த கோரிக்கையில் அனுப்புகிறது. இதை அனுப்புனீங்கனாலும் இதை ஸ்னாப்ஷாட் எடுத்து அந்த 3 ஹேஷ்டேக்கை போட்டு ஃபேஸ்புக் ட்விட்டரில் போடுங்க. ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை தமிழகத்தில் கிராம சபைகள் வளர்ந்தவங்க வேண்டும் என்பதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்த ஊருக்குள் ஒரு மரக்கன்று நடுதல், கிராம சபை உடனடியாக நடத்துக என்ற கோரிக்கையினை கொண்ட காகித தாளினை நடப்பட்ட மரக்கன்றில் கட்டி தொங்க விடுதல், மரத்தை நட்டுட்டு கிராம சபை உடனடியாக நடத்துங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதத்தை அந்த மரத்துக்கு மேலே தொங்க விடணும். இதை பண்ணிங்கன்னா அதை புகைப்படமாக எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிடும்போது இந்த 3 ஹேஷ்டேக்கை பயன்படுத்துங்க. ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இப்போதே கிராம சபை, கண்டக்ட் கிராம சபா என்ற வாசகங்களுடன் வீட்டின் முன் கோலங்கள் வரைதல்,
கண்டன் கிராமசபா நவ் இப்போதைய கிராமசபை கிராமசபை மீட்பு வாரம் என்ற காஸ்டர்களை ட்விட்டரில் பரப்புரை செய்தல். ட்விட்டரில் போட்டிங்கனாலும் எல்லாத்துமே அதில் போடுங்க, கண்டிப்பாக ஆறாவது நாள் இந்த ட்விட்டரில் போடுங்க. கடந்த 5 நாட்களில் மேற்கொண்ட பணிகளின் புகைப்படம் காணொலிகள் அகற்றி சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து பரப்புரை மேற்கொள்ளுதல். கிராமசபை உடனடியாக நடத்தக்கோரி காணொலிகள் எஃப்இ லைவ் மூலம் வெளியிடுதல். இதை பண்ணும்போது இந்த 3 கேஷ்டாக பயன்படுத்துங்க. 7 நாள் சனிக்கிழமை தனிநபர் கவன ஈர்ப்பு. கடந்த ஜனவரி 26 கிராமசபை கூட்டம் எங்கு நடந்ததோ அங்கு தனிநபர் கவன ஈர்ப்பு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வை நடத்துதல். கிராமசபை உடனே நடத்துகின்ற வாசகத்தை கையில் ஏந்தி 30 நிமிடங்கள் அங்கிருத்தல். இது எங்களுக்கான இடம். எப்படி சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் முக்கியமோ அப்படி கிராமசபையும் மிக முக்கியம். இங்கு கடந்த முறை நடந்த கிராமசபை இப்போது நடக்கவில்லை, உடனே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை அந்த இடத்திலிருந்து வலியுறுத்தல். எஃப்இ லைவ் மூலம் ஃபேஸ்புக் லைவ் மூலம் காணொலிகள் வெளியிடுதல். கவன ஈர்ப்பு நிகழ்வு மீது தொடர்ச்சியாக உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுதல். இந்திய அரசியலும் சட்டத்தின் பாதுகாக்க உறுதியேற்பதோடு அது வழங்கியுள்ள உள்ளாட்சி கிராமசபை அதிகாரங்களை தொடர்ந்து பாதுகாப்போம். அதாவது சுயாட்சி, அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் வந்து வில்லேஜ். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம வந்து மூவ் பண்ணுவோம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்பிக்கை இருக்குது. கவனத்துக்கு போகும்போது கண்டிப்பாக மக்கள் இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்க, மக்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைங்கிறத உணர்ந்து கண்டிப்பாக நடத்துக்கு விரைவாக இது முடி 7 நாள் முடியக்குள்ளே நமக்கு வந்து டேட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த விஷயங்கள் எது பண்ணாலும் அந்த 3 கேஷ்டாக பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அப்படின்னா நிறையா ட்ரெண்டிங் ஆச்சுன்னா ஒருவேளை அது கூட பேச முடியும் போடலாம், நியூஸில் வரும் கண்டிப்பாக. என்னுடைய இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.